எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து வீடியோ போடுறேன். போன வீடியோலையும் இதுதான்டா சொன்னேன் அப்படின்னா, ஆமாம், கொஞ்சம் நாள் கேப் விட்டு தான் நான் வீடியோ போட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன புக் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராபின் சர்மா எழுதின த சீக்ரெட் லெட்டர்ஸ். ஸோ த சீக்ரெட் லெட்டர்ஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேபிள் அந்த மாதிரியான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா வந்து ஜானதன் அப்படின்றவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹீஸ் அ டிவோர்ஸி. அவருக்கு வந்து வந்து ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து ஹீஸ் டிசப்பாயின்ட் தட் இஸ் ஃபாதர் இஸ் நாட் ஸ்பெண்டிங் டைம் வித்ன்ற மாதிரி. ஒய்ஃப்க்கும் சில டிசப்பாயின்மெண்ட் இருக்கு, இதனால தான் வந்து அவங்க பிரியறாங்க. பிரிஞ்சதுக்கப்புறமா வந்து அவர் ஆஃபீஸ்லேயும் வந்து பெருசாக ஹீஸ் நாட் ஹாப்பி. ஸோ அப்போதான் வந்து அந்த மாங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரியில் இருந்த ஜூலியன் மெண்டல்ன்றவர் தான் வந்து இவரோட கசின். அவர் வந்து இந்த பாரு நான் உனக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் வந்து இவர் அதை வந்து ஒரு மாதிரி ஒரு பிடிக்காம தான் பண்ணுறாரு. ஏன்னா வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 2-3 weeks வந்து நீ லீவ் போட்டு வரணும் ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் போடுறாரு. நீ வந்து அதுக்கு முன்னாடி என்னன்னா வந்து அவர் டாலிஸ்மன் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஒரு ஒரு தட்டை நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க, நீ போய் ஒரு ஒரு கண்ட்ரிலையும் போய் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம ஊருக்குள்ளேயே வேற வேற ஏரியாவுக்கு போயிட்டு வரணும்னாலே ஒரு பெரிய ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த டிராஃபிக்ல போயிட்டு போய் அவங்க வீட்டில் உட்காந்து அவங்க வீட்டில் இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு போட்டு இது பண்ணுவாங்க. எப்படா முடிச்சுட்டு வருவோன்னு இருக்கிற மாதிரி தான் அவருக்கும் வந்து ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் போகும்போதும் இருக்குங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. ஸோ அவங்க அம்மாவோட ஃபோர்ஸ் பண்றதுனால வந்து வேற வழியே இல்லாம இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஊருக்கு போறாரு. ஊருக்கு போனோடனே பாத்தீங்கன்னா நல்லா அவர் வெல்கம் பண்றாங்க. ஏய் இவரோட கசினா நீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவரை வரவேற்று அவங்க கூட பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. எல்லாமே ஷார்ட் ட்ரிப்ஸா தான் இருக்கு, ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரிப்ஸா தான் இருக்கு, பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ எப்படின்னா வந்து அந்த போய் அந்த டாலிஸ்மன்னா ஒரு சின்ன ஸ்டாச்சு மாதிரி, அதோட சேர்த்து ஒரு சின்ன லெட்டர் மாதிரி, அதாவது அதுல வந்து ஒரு பிலோசாபிக்கல் மெசேஜ் இருக்கிற மாதிரி ஒரு டாலிஸ்மன் இருக்கு. ஸோ அந்த டாலிஸ்மனை போய் அவர் கலெக்ட் பண்றாரு. கலெக்ட் பண்ணிட்டு அதை உள்ள பிரிச்சு படிக்கும் போது அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு லைஃப் பத்தி. அதே மாதிரி அது முடிச்சுட்டு அடுத்தது கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணும்போது அவருக்கு மெசேஜ் வருது இந்த ஜூலியன் கிட்டேந்து. இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கும் போகும்போதும் ஒரு ஒருத்தரை மீட் பண்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு கிடைக்குது. ஒரு ஒருத்தரை மீட் பண்ணும்போதும் ஒவ்வொரு லைஃப் லெசன்ஸ் கிடைக்குது அவருக்கு. அதாவது வந்து சின்ன விஷயத்துக்காக ரொம்ப சந்தோஷப்படணும், ரொம்ப பெருசுக்கு மட்டுமே ஆசைப்படக்கூடாது, சின்ன சின்ன விஷயங்களும் சந்தோஷப்படலாம். அதே மாதிரி வாழ்க்கையை வந்து வாழ கத்துக்கிறதுக்கு நம்ம லவ் தேவை கண்டிப்பா, நம்ம அனுபவிச்சு வாழணும் வாழ்க்கையில. அதே மாதிரி வந்து கண்டென்டா இருக்கணும், நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு வந்து நான் ரொம்ப ஓவரா ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் த ஐடியா ஆஃப் பர்சன் இஸ் டு பி ரிச் ராதர் தேன் லுக் ரிச் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு ஊருக்கும் போகும்போது ஒரு ஒரு டாலிஸ்மன் ஒரு ஒரு லெட்டர் கிடைக்கிது அவருக்கு. அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி இரிட்டேட்டடா ஸ்டார்ட் பண்றாரு, எதுக்கடா நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போய் ஸ்டார்ட் பில்டிங் அப் இன்ட்ரெஸ்ட் இதுல. ஸோ அவரே அழகா ஒரு சின்ன ஜேர்னல்ல வந்து எழுதிக்கிறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், இதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சின்ன சின்னதா எழுதிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசி டாலிஸ்மனுக்கு அவர் ஆக்ரா இந்தியா வராரு. ஸோ அங்க வந்து நடக்கிற ஒரு ட்விஸ்ட், அது வந்து அவர் கொடுக்கற ஒரு ஷாக்கு, அது வந்து கடைசியா அவரோட ஒரு பெரிய ஐ ஓப்பனரா இருக்கிறது. இதெல்லாம் தான் வந்து இந்த கதையோட வந்து அழகா சொல்லியிருக்காங்க. இதுல இந்த புக்கோட ஒரு பெரிய 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 ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது யூ கேன் ஸ்டார்ட் இமேஜினிங். அவ்வளோ டீடைல்ஸ் கொடுப்பாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு இஸ்தான்புல் போறீங்கன்னா இஸ்தான்புல் இப்படிதான் இருக்கும்னு உங்களுக்கு தெரிய வேண்டிய கட்டாயமே இல்லை. ஸோ அந்த புக்ல வந்து இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். ஓ இஸ்தான்புல்னா இப்படி இருக்கும், ஓ சைனானா இப்படி இருக்கும், ஓ ஜப்பான்னா இப்படி இருக்கும், அந்த மாதிரி ஓ இஜிப்ட்னா இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அந்த கண்ட்ரிக்கு போகலைன்னாலும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் அந்த டீடைலிங்கையும் கொடுக்கும்போது நம்மளே ஒரு அழகான ஒரு இமேஜினேஷனுக்கு போற மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் இந்த புக்கோட பெஸ்ட் பார்ட் நான் ஃபீல் பண்றேன். அது மட்டும் இல்லாம லாஸ்டா வந்து இந்த டாலிஸ்மேன் விஷயங்கள்லாம் அந்த கதையோட ஒரு ஒரு இதுவா வந்துருது சாப்டர்ஸோட. ஸோ அதை வந்து இன்னும் பெட்டரா நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக லாஸ்டா வந்து அந்த டாலிஸ்மேன்ஸோட லெட்டர்ஸ் அது என்னன்னாங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை தனியா ஒரு கம்பைல் பண்ணி ஒரு ஒரு பார்ட் ஒரு சின்ன ஃபியூ பேஜஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து இந்த புக்கு வந்து ஒரு 200-250 ரேஞ்ச்குள்ள தான் இந்த புக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயுமே கிடைக்குது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு
முந்தின புக்ஸை விட இன்னும் பெட்டரா எனக்கு வந்து லைஃப் அப்ரோச் பண்றதுக்கான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எனக்காச்சும் ஒரு ஒரு ஃப்ரீ டைம்ல ஒரு புக்கு படிக்கணும், ஒரு ஐ ஓப்பனரா இருக்கணும், மைண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு, நான் பிடிச்ச வேலையை செய்யல ஒரு மாதிரி வெறுப்பா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த புக்கை கண்டிப்பா வாங்கி படிங்க. உங்களுக்கு கண்டிப்பா எனக்கு எப்படி ஒரு 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 பாசிட்டிவிட்டியும் ஒரு ஐ ஓப்பனராகவும் இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கும் நான் நம்புறேன்.